அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில இருபத்தி மூன்றாவதா பெருமிழலை குரும்ப நாயனாரை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் நாட்டில் நாட்டிலுள்ள மிழலைங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் குறும்பர் மிளலையில பிறந்ததால பெருமிழலை குறும்ப நாயனார்னு அழைக்கப்பட்டாரு சிவனடியார்களுக்கு அமுது படைத்தும் பொருள் உதவி செய்தும் திருத்தொண்டு புரிந்தாரு ஐந்தெழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்தபடி இருந்த நாயனாருக்கு யோக சித்தி கைகூடிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடமும் பேரன்பு கொண்டிருந்தாரு ஒரு நாள் குரும்ப நாயனார் யோகத்துல இருக்கிறப்ப சுந்தரர் திருக்கயிலாயம் சென்றடைய போகிற உணர்வு இவருக்குள்ள தோன்றுச்சு உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லாத பூ உலகில் நான் வாழ்வதோன்னு பதைத்தாரு அதனால கடுமையான யோகத்தில் ஆழ்ந்தார் சுந்தரர் திருக்கயிலை சென்றடைகிறதுக்கு முன்னாடியே குரும்ப நாயனார் சிவலோகத்துக்கு போய் சேர்ந்தார்